மகர ராசிக்காரர்களே வியாபாரம் தொழில் வித்தியாகும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கிற நேரத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமாக அமையும் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிற புதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் இந்த ஆண்டு பணவரவு வெகு சிறப்பாக அமையும் உங்கள் ராசிக்கு பிரபல யோகாதிபதியாக இருக்கிற சுக்கிரன் நான்காம் இடத்தில் இருப்பதால் சிலருக்கு வீடு மாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வேறு சிலர் சொந்தமாக வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்கிற வாய்ப்பும் ஏற்படும் ராசிக்கு பத்தாம் வீட்டில் குரு இருப்பதால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதனால் வேலையில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லதாகும் அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் அமர்வதால் திடீர் யோகம் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் நீண்ட நாள் தள்ளி போன காரியங்கள் எல்லாம் எளிதாக முடியும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து உங்கள் ராசிக்குள்ளேயே கேது நிற்பதால் எதிலும் சந்தேகம் வந்து நீங்கும் ராகு ஏழில் நிற்பதால் கணவன் மனைவிக்குள் கசப்புணர்வு ஏற்படும் தேவையற்ற மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் என்பதால் அதிக கவனம் தேவை அதனால் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து போவது நல்லதாகும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே செவ்வாயும் வந்து அமர்வதால் உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பது நல்லதாகும் அக்டோபர் நான்காம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்திற்கு வருகிறார் அவருடைய அனுகிரகம் இருப்பதால் எல்லா விஷயங்களிலும் நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள் உங்களின் ராசிநாதனான சனி பகவானை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் ஏழை சனியாக இருப்பதால் கொஞ்சம் நிதானமான கடைபிடிப்பது நல்லதாகும் பெரிய முடிவுகள் வியாபாரத்தில் பெரிய ஆகியவற்றை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள் கூடுமானவரை அவற்றை தவிர்ப்பது நல்லதாகும் இந்த வருடத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமான போக்கை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாகவே அமையும் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பணவரவு நன்றாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் திடீர் பணவரவு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் பெருகும் விற்பனைகள் நல்ல லாபம் கிடைக்கும் வேலையாட்களும் உங்கள் பங்குதாரர்களும் நீங்கள் விரும்பியபடி நடந்து கொள்வார்கள் புதிய பங்குதாரர்களை சேர்க்கும் வாய்ப்பும் இருக்கிறது ஏழரைச்சனி நடப்பதால் மாணவர்கள் மிகுந்த கவனத்துடன் படிப்பில் ஈடுபடுவது நல்லதாகும் அக்டோபருக்கு பிறகு நீங்கள் எழுதும் தேர்வுகளில் உங்களுக்கு சிறப்பான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பெண்கள் தங்களின் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நல்லதாகும் மற்றபடி பெண்களுக்கு இந்த ஆண்டு எல்லா வகையிலும் சிறப்புமிக்க ஆண்டாக அமையும் உத்தியோகத்தில் அலட்சியத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டாம் குறிப்பாக அக்டோபர் நான்காம் தேதி வரை மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லதாகும் மேல் அதிகாரிகளிடம் கனிவான போக்கை கடைபிடிப்பதுடன் சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்வது நல்லதாகும் அக்டோபருக்கு பிறகு புது பொறுப்புகளும் பெரிய பதவியும் உங்களை தேடி வரும் கலைத்துறையினரை பொறுத்தவரை இந்த ஆண்டு சீரம் சிற்பமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் புதிய பட வாய்ப்புகள் கிடைப்பதுடன் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் பலர் இந்த ஆண்டு வாழ்க்கையை தொலைநோக்குடன் நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படும் விவசாயிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு மகசூல் அபிரீதமாக இருக்கும் ஆனாலும் எலி தொல்லை பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும் அவற்றை கட்டுப்படுத்த பார்க்கவும் ஏலரசனை நடப்பதால் பக்கத்து வயல்காரர்களிடம் சண்டை சச்சரவுகள் வைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த வருடம் சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வைத்து வெற்றியை தரும் ஆண்டாக உங்களுக்கு அமையும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மதுரை எழுத்தாணிகார தெருவில் அருள்வழிக்கும் ஸ்ரீ கனகவள்ளி தாயாரையும் ஸ்ரீ வீரராகவ பெருமாளையும் ஏகாதசி நாளில் சென்று வழிபட்டு வாருங்கள் ஆனந்தம் பெருகும் உங்கள் வாழ்க்கையில்